இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. தமிழகத்தில் எந்த நேரத்தில் பட்டாசு வெடிக்கலாம் என்பது குறித்து உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு அளித்துள்ளது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இந்தியா முழுவதும் பட்டாசுகளுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பட்டாசுகளை தயாரிக்கவோ விற்பனை செய்யவோ வெடிக்கவோ தடை இல்லை என தீர்ப்பளித்தது. அதே சமயம் பட்டாசுகளை தயாரிக்கவும் வெடிக்கவும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. குறிப்பாக தீபாவளி அன்று இரவு 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கலாம். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது இரவு 11:30 இருந்து 12:30 வரை மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் என நிபந்தனை விதித்தது. மேலும் பட்டாசு தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் திருத்தம் கொண்டு வர கோரி தமிழக அரசு சார்பில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அனைவரும் ஒரே நேரத்தில் பட்டாசு வெடிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கும், எனவே தமிழகத்தில் பட்டாசு வெடிக்க கூடுதலாக அதிகாலை 4:30 இருந்து 6:30 வரை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தது. இந்நிலையில் தமிழகத்தில் பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் மட்டுமே அனுமதிக்க முடியும் என்றும் அந்த நேரத்தை தமிழக அரசே முடிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் தமிழக அரசு மற்றும் சிவகாசி பட்டாசு தயாரிப்பாளர்கள் சங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தீபாவளி அன்று காலை 1 மணி நேரமும் மாலை 1 மணி நேரமும் பட்டாசு வெடிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி காலை 4 மணி முதல் 5 மணி வரையும் இரவில் 9 மணி முதல் 10 மணி வரை பட்டாசு வெடிக்கலாம் என்றும் இந்த உத்தரவு தமிழகம், ஆந்திரம், புதுவை, கேரளம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களுக்கு பொருந்தும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வெல்கம் டு ராஜ் வெப் நியூஸ். ராஜ் வெப் நியூஸ் பாருங்க, நிறைய நியூஸ் தெரிஞ்சுப்பீங்க. ராஜ் வெப் நியூஸ் பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ராஜ் வெப் நியூஸ் பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ராஜ் வெப் நியூஸ் பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க.